டு மை சேனல் மிஸ்டர் தண்டசோரு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுகார்பேட்டில் இருக்கிற சிக்மா டாய் ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸில் பெஸ்ட்டாக வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன டாய்ஸ் இருக்குது, ஸோ என்ன மாதிரி அவங்க டெலிவரி பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சவுகார்பேட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு டாய் ஷாப், நீங்கள் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் நீங்கள் டாய் ஷாப் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் மொத்தமாக எங்கேயுமே வாங்க முடியாத டாய்ஸ் இங்கே வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்திருக்கோம், வாங்க உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன டாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஸ்கூல்லாம் இல்லாத இந்த ஒரு காலத்தில் வந்து நிறைய குழந்தைகளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் லேர்னிங் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்கமான டாய்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் தண்டசூர் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடை நேம் வந்து சிக்மடைஸ். இது வந்து சவுகர்பேட் ஆடியப்பா நாய்க்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இங்கே வந்து பார்ன் பேபீஸ்லேருந்து 7 இயர்ஸ் ப்ளஸ் 10 இயர்ஸ் ப்ளஸ் 15 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜில் இருக்க பசங்களுக்கு எஜுகேஷனல் டாய்ஸ்லேருந்து உட்டன் டாய்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸ்க்கு வந்து கிடைக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பேட்டரி டாய்ஸு, பேட்டரி யூஸ் பண்ணுற கார் ஐட்டம்ஸ். இது சம்டைம்ஸ் இதில் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸும் இருக்கும், ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்க எல்லா கார்ஸ் டைப்லேயும் வந்து ரிமோட் கண்ட்ரோல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினலோட எப்படி சொல்கிறது, செகண்ட் வெர்ஷன் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆடி A7 இதே மாதிரி தான் வந்து அங்கே ஆடி Q7 வந்து இருக்குது. அதில் கலர்ஸ் வந்து இருக்குது, ஒரிஜினல் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து JCB மாதிரி, இதுலேயும் வந்து ரிமோட் கண்ட்ரோலோட தான் இருக்கும். இதில் வந்து மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும், இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இதை ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோன்னா, டாய்லெட் போட்டுட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடுறதை விட்டுட்டு ரீசார்ஜ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து கொடுக்குறாங்க. ரிமோட்டில் வந்து நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பைக் டைப்பில் இருக்கும், அதோட வீல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து இருக்கும். அது ஹெலிகாப்டர்ஸில் வந்து ஸ்மால் சைஸ் இருக்குது, மீடியம் இருக்குது, அப்புறம் பிக் சைஸ் வந்து இருக்குது. இதுவும் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் தான் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கேமரா ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நார்மலாக வந்து யூஸ் பண்ணலாம், இன்டோர்ஸில் யூஸ் பண்ண முடியாது, அவுடோரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கார்டன் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரான் இருக்கும், கன்ஸ் இதெல்லாமே பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மியூசிக் வரும், லைட்ஸ் வரும், இந்த மாதிரி கன்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த வாக்கி டாக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்பேஸ் வரும். இதில் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுறது இந்த இடத்துல வந்து ரொட்டேட் ஆகும், உள்ள புல்லட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொட்டேட் ஆகும், இதில் வந்து லைட்ஸ் வரும், சவுண்ட் வரும், வைப்ரேட் ஆகும். ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம், ரீட்டெயிலையும் வாங்கிக்கலாம். இப்போ அதிகமாக சேலாகிற கன் டைப் வந்து இது தான். இதில் வந்து மீடியம் சைஸ் இருக்குது, ஸ்மால் சைஸும் இருக்குது, இதுதான் வந்து பிக் சைஸ். இதில் 40 பீசஸ் இருக்கும் புல்லட்ஸு. இப்படி வந்து நம்ம புல்லட்ஸ் போட்டுட்டு பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு புல்லட்டாக போட்டு விளையாடுறதுக்கு பதிலாக இது மாதிரி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி கேம்ஸை வந்து விளையாடுறதுக்கு. இது வந்து மிலிட்ரி ட்ரெயினு, இதில் இன்ஜின் அண்ட் இன்னொரு இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து ட்ராக் செட்ஸு. இங்கே இருக்கிற எல்லா ட்ரெயின்ஸ்லேயுமே வந்து ட்ராக்ஸோட தான் இருக்கும். ட்ராக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரில் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க, ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. குழந்தைகள்லாம் வந்து போடுற மாதிரி ரியலான கார் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி செம்மையாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஒரிஜினலாக இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் மாதிரியே இருக்குது. அவங்க பேட்டரி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. ட்ரெயின் வச்சு விளையாடுறதுக்கு பதிலாக ட்ராக்கோட வச்சு விளையாடினாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இங்கே நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இதில் இந்த மாதிரி மாடலும் இங்கே வந்து இருக்குது, பவர் செட் ட்ரெயின். இது வந்து கார்ட்டூன் ஃபேஸ் கட் அந்த மாதிரி வந்து வந்திருக்கும். மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து பசங்க விரும்பி வாங்குவாங்க, தாமஸ் கார்ட்டூன் ட்ரெயினை. இதிலே வந்து வெரைட்டிஸும் இருக்குது, அது பிக் சைஸு, இது வந்து மீடியம் சைஸில் இருக்கும். இதில் வந்து மேக்னெட்டிக் போர்டு வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. என்ஜின் வந்து இங்கேருந்து மேலே இப்படி வரும்போது இது எப்படி போகுது அப்படின்ற ஒரு இதிலே வந்து பசங்க இதை மோஸ்ட்லி வந்து வாங்குவாங்க. இது பின்னாடி வந்து மேக்னெட்டிக் போர்டு வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்கிற செக்ஷன் இது ஃபுல்லாகவே வந்து பேட்டரி யூஸ் பண்ணுற டாய்ஸ் தான். இதில் வந்து மியூசிக் வரும், லைட்ஸ் வரும், மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். மோஸ்ட்லி ஒன் ப்ளஸ் இயர்ஸ் பேபிஸ் வந்து யூஸ் பண்ணுறது, ஏன்னா அவங்களுக்கு தேவையானது வந்து லைட்ஸ் அண்ட் மியூசிக் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கும் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இருக்கும்.
டாக்கிங் டாம். இது நீங்கள் ஆப்பில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து மெலோடி செலஃபோன். இதில் வந்து செலஃபோன் தனியாக, கீபோர்ட் தனியாக, எந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக இது வந்து டியூலாக இருக்குது. பேட்டரி யூஸ் பண்ணி கீபோர்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்பி டால்ஸ் தான் வந்து இருக்கும். இதில் பார்பி டால்ஸ் வந்து மோஸ்ட்லி சிங்கிள் பாக்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி பிக் சைஸ் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி கேர்ள் பேபிஸ் எல்லாமே ஒரு டாய் வாங்கினா, ஒரு டால் வாங்கினா அதுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றணும், ஷூஸ் மாற்றணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும், இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இருக்குது. சேம் இதே மாதிரி வந்து பாப்பாவோட இருக்கணும், குட்டி பாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேமிலியாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அப்படியே பார்ன் பேபி மாதிரியே இருக்கும். அதோட லிப்ஸ், ஐஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் வந்து குழந்தை மாதிரியே இருக்கும் அதை பார்க்குறது. இது வந்து ஐஸ்கிரீம் செட்டு. இது வந்து 3+ இயர்ஸ் பாப்பா வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா இதில் வந்து சம் கிஃப்ட்ஸ் மாதிரி இருக்கும், இதில் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி வந்து இருக்குது. இப்போ கிச்சன் செட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மினியேச்சர் டாய் செட்டு. இதில் இந்த கபோர்டு ஓப்பன் பண்ணி இந்த திங்ஸ் எல்லாம் இதில் வச்சு யூஸ் பண்ணலாம். கிச்சன் செட்டு இது. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கிச்சன் செட்ஸ்லேயே. இந்த ட்ராலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த மாதிரி டேபிளாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெடிக்கல் கிட்டு. மோஸ்ட்லி சின்ன பசங்க எல்லாம் விளையாடுறது வந்து டாக்டர்ஸ் தான் வருவாங்க. இதில் இருக்க எல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் டாக்டர் கிட்ஸு. இதுலேயும் ட்ராலி டைப்லேயும் இருக்குது. இந்த மாதிரி வந்து சூட் கேஸ் கேஸ் டைப்லேயும் வந்து இருக்குது. இந்த மாதிரி ட்ராலி டைப்லேயும் இருக்குது. சேம் இதையும் வந்து நம்ம ட்ராலியாக யூஸ் பண்ணிக்கலாம், டேபிள் மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நர்ஸ் கிட்ஸு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இருக்குது, டாக்டர் செட்லேயே நர்ஸ் கிட் மாதிரி. நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் கன்னர். நீங்கள் நிறைய வல்லரசு படத்தில் அதிகமாக பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கனாலும் தெரியும், இதை ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிங்கனாலே செம்மையாக இருக்குது, ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ பெஸ்ட்டாக வந்து இங்கே வந்து இதை ஹோல்சேல்லையும் கொடுத்துட்ருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ் கன்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து அவெஞ்சர்ஸ் செட்ஸு, ஹல்கர், ஸ்பைடர் மாதிரி வந்து நிறைய டாய்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து லைட்ஸ் வர மாதிரியும் வந்து செட் பண்ணியிருப்பாங்க சில இதில். அவெஞ்சர்ஸில் பாய்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகும் இந்த மாதிரி டாய்ஸு. இருக்கிறது ஏர் அனிமல்ஸு. ஏர் அனிமல்ஸ் வந்து எதுக்குன்னா, குழந்தைங்கள் வந்து ஒரு இடத்துல ஒழுங்காக உட்கார மாட்டாங்க, இப்போது வாக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து உட்காரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதிலே வந்து மியூசிக் டைப்பும் இருக்குது, மியூசிக் வரும் இந்த இடத்துல. இது வந்து 60 kg வரைக்கும் வெயிட் வந்து தாங்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே மெட்டல் கார்ஸு. இதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஜீப் டைப்ஸ் இருக்குது, கார்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் போலீஸ் ஜீப், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம், பாக்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம், ஹோல்சேல் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷல் வந்து மெட்டல் காரில் வந்து டோர் ஓப்பன் டைப் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து என்னென்னா இதில் வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட்ஸ் மியூசிக் வந்து வரும், இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட் வந்து ஒரு ப்ரெஷர் கார் மாதிரி. இந்த ஹெட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கீழே வீல் வந்து ரன் ஆகும். ப்ளஸ் வந்து இது இப்படி வந்து ஹெட் ரொட்டேட்டும் வந்து பண்ணிக்கலாம், ரேட்டில் டைப்பில் இந்த மாதிரி வந்து போகும். மோஸ்ட்லி ஃபோன்ஸ் வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னா இதில் வந்து டிஸ்பிளே வந்து ஆகும். இது வந்து சவுண்ட் எஃபெக்ட்டு, சவுண்ட் வந்து அதிகமாகவும் வரும், கம்மியாகவும் வரும் அந்த மாதிரி. இதை வச்சு ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க, 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. இதுலேயும் வந்து டிஸ்பிளேவும் ஆகும். இது இங்கே வந்து வாக்கர்ஸும் வந்து இருக்குது, நிறைய வெரைட்டிஸ்லேயும் இருக்குது. ஹேண்டிலோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வாக்கர் வித் ராக்கர் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பட்டன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இதில் வந்து மியூசிக் வரும். அப்போ வந்து இதில் உட்கார வச்சு நடக்கிறதுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கிற மாதிரி அப்படி இருக்கும். இதில் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான், பட் இது வந்து ஸ்கூட்டரு. இந்த மாதிரி வந்து ஹேண்டில்ஸோடு வந்து இருக்கும். இதில் வந்து பெல் டைப் இருக்குது, பெல் வரும் இதில். இந்த மாதிரி இதில் வந்து சில இதில் ஒரு இதில் வந்து பேட்டரி யூஸ் பண்ணலாம், பேட்டரி யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு இதில் வந்து பேட்டரி யூஸ் பண்ண வேண்டாம், நான் பேட்டரிஸ் இருக்குது, பேட்டரி டைப்ஸும் வந்து இதில் இருக்குது. நீங்க
நீங்கள் ஏதாவது வந்து டாய்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பேபிஸ்க்கு கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டேரெக்டாக கூட ஷாப்க்கு வந்து விசிட் பண்ணலாம், கீழே இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கூட வந்து கேட்கலாம். ஓகே நண்பா, நம்ம சோகர்பேட்டில் இருக்கிற சிக்மா டாய் ஷாப்பில் வந்து ஏ டு இசட் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்லேருந்து அதிகபட்ச ரேட் வரைக்கும் பெஸ்ட்டாக வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கான தேவையான டாய்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் போட்டு உங்களுக்கு தேவையான பிக்சர் வந்து சென்ட் பண்ணிங்கனாலே அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஹோல்சேலாக எடுத்து கூட நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோகர்பேட்டில் பெஸ்ட்டாக டாய்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம மிஸ்டர் தண்டசோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். We'll be right back.